சிவா போக வேண்டிய எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு, ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஏ ராசா சாமுவேலே, நீ எப்படியாவது எனக்கு ஏதாவது உதவி பண்ணி ஆகணும். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி ஆகும் போது அவன் உள்ள இருப்பான்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க. இல்ல போய், ஐயோ, சாயந்தரம் 6 மணி வரைக்குமாவது நிம்மதியா இருக்கலாம்ல, போய் சொல்லுங்க. போங்க. டேய் கோபால். ஆ மச்சான், வரேன். என்ன மச்சான், கோஷம் போடுறது நிறுத்திட்டாங்க, இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம், ஹலோ ஹலோ, கேட்கல, ஏதோ வெளியில வரேன். ஹலோ, இப்ப கேக்குது, இப்ப கேக்குது, சொல்லு. வடக்கு பக்க ரோடு, அங்கிருந்து வலது. புரியுது புரியுது, நாங்க இப்ப கிளம்பிட்டோம், நீங்க அங்கேயே இருங்க. சார் சார், அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, போலாம். எதுக்கு கதவை சாத்துறீங்க? லேட் பண்றது ரொம்ப ஆபத்து, நம்ம உடனே போய் அவனை அரெஸ்ட் பண்ணனும், இமிடியேட். யாரு அந்த சிவனே? சிவனும் இல்ல பார்வதியும் இல்ல, நான் பேசுனது கோபால் கிட்ட. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அது என்னோட பிரச்சனை இல்ல, அது உங்க பிரச்சனை சார். இப்போ மணி 12:35, 12:40 வரை காத்துருங்க, நான் காட்டுறேன். எது? போக போக தெரியும். எல்லாரோட மொபைல டேபிள் மேல வைக்க சொல்லுங்க. எல்லாரும் அவங்கவுங்க மொபைல டேபிள் மேல வைங்க. சீக்கிரம் சீக்கிரம் மேல வைங்க, சீக்கிரம் வைங்க. அது எதுக்கு சார்? சாப்பிடுறதுக்கு. போன வைடாங்க. ஜான் சார், இந்த ஃபீல்டில் என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். எல்லா ஊர்லயும் ரவுடிகளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஸ்பை இருப்பான். அதே மாதிரி இங்க ஒரு ஸ்பை இருந்தா இன்னேரம் சிவனுக்கு கால் பண்ணி நாம கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்லியிருப்பான். 12:35 12:40 இடையில இருக்கிற போன் கால்ஸ் செக் பண்ணா சார் உங்களுக்கே புரிஞ்சிடும். நீ ஜேம்ஸ் பாண்ட்ரா, ஜேம்ஸ் பாண்ட், அறிவாளிடா நீ. குற்றவாளியை பிடிக்க முடியலங்கிறதுக்காக போலீஸே குற்றவாளி ஆகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இவனுக்கு இங்க என்ன வேலை சார்? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க. ஆனா அந்த ஈ பண்ற வேலைய நீங்க கொஞ்சம் பாக்குறீங்களா? ரமேஷ் சாரோட போன் இருங்க இருங்க. ஒரு வேலை சிவனா இருந்தா இவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளியே வரட்டுவான். ஓ, அட்டன் பண்ணாதீங்க, அது சிவன் தான், நான் காட்டி தரேன் அவன் எங்க இருக்கான்னு. டேய் கில்லடி, இப்ப நீ எனக்கு சிவனை காட்டு, நான் உனக்கு அப்புறமா காட்டுறேன். வா சாமுவேல், நாம அப்புறம் பேசிக்கலாம். உங்க கடமை செய்யுங்க, வாங்க. ரமேஷ் சார் வாங்க, எங்க இருக்கானு சொல்லுங்க. அது நிக்கிறா சார். ஹலோ, வாங்க சார். அடே நீ மாட்டின மாட்டின மாட்டின. எங்கேயும் தப்பிக்க முடியாது ராஜா, எங்கிட்ட வேலை கட்டியா? என்னடா எனக்கு அறிவில்லைன்னு நினைச்சியா? இன்னொன்று, உனக்கு என்ன தெரியணும்? நான் யாருன்னு தெரியணும், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியணும். நான் உனக்கு சொல்றேன்டா செல்லம், முதலாளி இருக்கான்ல மணி,
அவனுக்கு நான் ஒரு நல்ல வேலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் பலி கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஆடு அவன், கூடிய சீக்கிரம் நடக்கும். இப்ப புரிஞ்சிருக்குமே நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு. சார், இனி நீங்களாச்சு, இந்த சிவனாச்சு. இனிமே நீ உள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமா நான் முடிவு பண்றேன். மணி, மணி. என்னையா? மணி, சிவாவை நான் பார்த்தேன், சாம்சன் எதுக்கு வந்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ விஷயத்த சொல்லு. மல்லிகா கொட்டேஷன் கொடுத்துருக்கா. எதுக்கு? இவனை கொல்றதுக்கு. மாட்டு கொட்டா வச்சிருக்காருல்ல மணி, அவரோட வண்டி தான். பெயிண்ட் அடிக்க வந்திருக்கு. மணி அண்ணா, காசு ஒண்ணு வேணாம், பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் வாங்கி தாங்க. இனிமே லேட் பண்ண வேணாம், வீடியோ நிலத்தையும் வித்துரு. வாங்க. என்ன ஜேக்க பண்ண திடீர்னு கூட்டமா வரீங்க? வியாபாரத்துக்காக வந்திருக்கோம். இந்த வீட வித்து கொடுக்கணும்னு மல்லிகா கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருக்கா. அவ கேட்கும்போது செய்யாம இருக்க முடியுமா? நீங்க உள்ள போங்க. மல்லிகா இவங்களை உள்ள கூட்டு போமா? நீங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. நம்ம மணி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். எந்த பேங்க்ல? பேங்க்ல இல்ல, சதியோட வீட்ல. நான் சொன்ன பாத்தியடா, ஒரு மாதிரி. அவ பிறந்ததுல இருந்தே குழப்பக்காரி தான். அவனும் நாய் வாழ நிமித்த முடியுமா? நிர்மலாவ அவனுக்கு போர் அடிச்சிருச்சு. இப்ப சாப்பாடு தூக்கம் எல்லாமே சதியோட வீட்டுல தான். பெண்ணுக்கு போதையே ஆண்கள் தான். வாடிங்க, அடுப்புல தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப முக்கியம், ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பாடுறா. விடியற வர வேணாலும் நிக்கலாம், கண்டு அமைஞ்சிட போதுரா. நிம்மதிய கெடுக்கனே இருக்கா, போத்திக்கிட்டு தூங்க கூடாதா? நிர்மலா தானே. என்னடா இவ்வளவு சீக்கிரம் போர் அடிச்சிருச்சா? இப்ப புதையல் காக்குற பூதம் அதெல்லாம் என்கிட்ட ஒரு நாள் வரும். அதுவரை அவ பண்றதெல்லாம் பொறுத்துக்கணும். அது வரைக்கும் நீ உயிரோட இருப்பியான்னு எனக்கு சந்தேகம். மல்லிகா கூட வந்திருக்கனுக்கு உன்னுக்குள்ள கொட்டேஷன் தந்தது நீ தானே சொன்ன? காசு கொடுக்க உயிரோட இல்லனா அப்புறம் என்ன கொட்டேஷன்? பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, இதனோட நமக்கு பிரச்சனை. நான் தான் கோபால், கதவு தரங்க. யாரும் இல்ல, இவன் தான். இவன் தான் கொல்ல வந்திருக்கான் கத்தி எடுத்துக்கிட்டு. சொல்லுடா. சொல்ல மாட்டியா? உன்னால கொல்ல முடியாது. உன்னை எப்ப பார்த்தனோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா.
என்ன நீ முதல்ல கொல்ல வேண்டியது அவளை, அந்த நிர்மலாவ. அவ தானே உன் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்தா? உன்னை யாராவது கொல்ல வந்தா உன் பொண்டாட்டிக்கு உன் மேல பாசம் இருந்தா அவ கை கட்டிக்கிட்டு சும்மா இருப்பாள? அதை தாண்டா இவ்வளவு பண்ணிருக்கா. இவ அவன் புருஷன் மேல ரொம்ப பாசமா இருந்தா, அவனை ஒருத்தன் கொல்ல வந்தான், அவனை கொண்டுட்டு அதுல தப்பு? கொஞ்சம் நில்லு. இந்த பழி வாங்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா கொல்றது மட்டும் இல்ல, அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன், புரியுதா? என்ன நம்பு. இந்த புடி, நீ என் கூட இருந்தா மட்டும் போதும், புரியுதா? கோபால், அத்தவீடா? கட் பண்ணவா? ஆ, கண்டிப்பா. நம்ம போலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. இதோட அவளோட மன நிம்மதி அடியோட போயிடும்னு எனக்கு தெரியும். நீ வேற ஏதாவது சொல்ல. எனக்கு இதெல்லாம் கேட்க பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு நான் எவ்வளவு கடவுள் கிட்ட வேண்டியிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கே முடிஞ்சிருக்க வேண்டியது. அந்த டிரைவருடைய கையாளாக தத்தனும். பிரச்சனை இல்ல சிபி, என் வண்டி இனிமே ஓடும். அதுலதான் அடிபட்டு சாவாங்க. ஒன்னு அவன், இல்ல அவ. ஓடிடுங்கடா அவன. இறங்கி வாடின் சொல்றான்ல. ஊர்ல விபச்சாரம் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்காம இருக்க முடியாதுல்ல. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி என்கிட்ட பதவி இருக்கிற வரைக்கும். அதனால நீ வந்து வண்டியில ஏறு. முதல்ல மெடிக்கல் செக்அப், அதுக்கப்புறம் கோர்ட், அப்புறம் நாளைக்கு பொழுது விடியும் போது பத்திரிக்கையில சின்ன ஹெட்லைன். வாடா. நான் திரும்பி வருவேன். I am waiting.